हलो फ्रेंड्स अनेवरुक्कुम वणक्कम इन्नैक्कु नम्म चैनल्ल एन्ना पार्क्क पोरोम्ना नम्म वीट्टुल वंदु कामाक्षी अम्मन विलक्कु वप्पोम इल्लैया अंद मादिरि विलक्कु वैक्किरप्प ओव्वोरु वीट्टुक्कुम वंदु ओव्वोरु मादिरि विधत्तुल वंदु विलक्क वंदु वप्पांग அந்த முறையில் பார்த்தா ரெண்டு முறையில் வந்து நீங்கள் காமாட்சி அம்மன் விளக்கை வந்து வைக்கிறப்ப நம்ம வீட்டில் வந்து ஒரு நிம்மதியான பூஜை செய்த நிறைவு வந்து கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, முதல் முறை காமாட்சி அம்மன் விளக்கை வந்து எப்படி வச்சோன்னா நமக்கு வந்து அந்த ஒரு பூஜை செய்வதற்கான ஒரு நிறைவு சந்தோஷம் எல்லாம் கிடைக்கும் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்மளுடைய சேனலை வந்து இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா என்னுடைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து உப்பு தீபம் ஏற்றும் முறை, அடுத்து குத்து விளக்குக்கு பொட்டு வைக்கிறது எப்படி, காமாட்சி அம்மனுக்கு பொட்டு வைக்கிறது எப்படி, குத்து விளக்கு அலங்கரித்து எப்படி வந்து அம்மனாக வந்து வழிபடுறது, கல்கண்டு போட்டு வைப்பதனால என்ன கிடைக்கும், எல்லாமே வந்து என்னுடைய பூஜை முறையில் வந்து போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போ காமாட்சி அம்மன் விளக்கை வந்து நம்ம எப்படி வச்சோன்னா நம்ம வீட்டில் வந்து நல்ல ஒரு குட் வைப்ரேஷன் நிறைவான பூஜை செய்த இது பலன் வந்து கிடைக்கும் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில் வந்து நீங்கள் ஒரு மணைப்பலகை இருந்தால் அதை வச்சுக்கோங்க. அந்த நான் வந்து காமிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ கடைகளில் வந்து ரெடிமேடாகவே இருக்குது, ஒரு பலகை வச்சுக்கோங்க. அந்த பலகையில் வந்து ஒரு சின்ன தட்டு, உங்கள் காமாட்சி அம்மன் விளக்கு வந்து எந்த அளவோ அந்த அளவு வந்து நல்லா நிற்கிற மாதிரி ஒரு விளக்கு தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டில் அஞ்சு பொட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கோங்க. அடுத்து காமாட்சி அம்மன் விளக்குக்கு வந்து பொட்டு வைக்க போகிறோம். கீழேருந்து மேலே தான் வந்து நீங்கள் காமாட்சி அம்மனுக்கு வந்து பொட்டு வைக்கணும். 9, 11 அந்த மாதிரி ஒற்றைப்படையில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து விளக்குக்கு வந்து பொட்டு வச்சுக்கோங்க. எப்படி வந்து முன்னா நீங்கள் வந்து காமாட்சி அம்மன் விளக்கு அப்படின்னு வச்சுருந்தாலும் அந்த ரெண்டு சைடும் அம்மனுக்கு ரெண்டு சைடும் வந்து நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் வைங்க. அதே மாதிரி கஜலட்சுமியை வந்து காமாட்சி விளக்கு அப்படின்னு நீங்கள் வச்சுருந்தாலும் அந்த ரெண்டு யானைக்கும் வந்து நீங்கள் வந்து பொட்டு வைக்கிறது ரொம்ப முக்கியம், அதை பார்த்துக்கோங்க. எப்படி வந்து நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் முன்னால் வைக்கிறீங்களோ அதே மாதிரி பின்பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அம்மனுடைய பாதம் நெற்றி இதுக்கு வந்து நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கோங்க. இந்த காமாட்சி அம்மன் விளக்கை வந்து வைக்கக்கூடிய தட்டில் வந்து நம்ம கொஞ்சோன்னு வந்து பச்சரிசியை வந்து நம்ம போட்டு வச்சுக்கிடுவோம். பச்சரிசி போட்டு முடித்த பிறகு நம்மகிட்ட இருக்கிற 1 ரூபா காயின் இருந்தால் அந்த காயினை வந்து அந்த பச்சரிசி நடுவில் வந்து வச்சுருக்கேன். 1 ரூபா காயின் வைக்கலாம், 5 ரூபா காயின் வைக்கலாம். உங்கள்கிட்ட எந்த காயின் இருக்கோ அந்த நாணயத்தை வந்து வச்சுக்கோங்க. அப்ராடில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி காயின் கிடைக்கலன்னா உங்கள் நாட்டில் இருக்கிற நாணயத்தையே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு டாலர் வந்து நான் வச்சுருக்கேன். காமாட்சி அம்மன் விளக்கில் வந்து அனைத்து தெய்வங்களும் குடியிருக்காங்க. அதனால் காமாட்சி அம்மன் விளக்குக்கு நீங்கள் வந்து முடிந்த அளவுக்கு வந்து நெய் ஊற்றியே வந்து தீபம் ஏற்றுங்க. நெய் இருக்கிற இடத்துல வந்து மகாலட்சுமி வந்து குடி போகுவாங்க. அதனால் நெய்யினால் வந்து நான் நல்ல நெய்யாக வாங்கி நீங்கள் ஊற்றிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திரி எடுக்க போகிறோம், அதாவது மஞ்சள் திரி. மஞ்சள் திரியை வந்து ரெண்டு திரியை வந்து ஒன்றாக்கி நீங்கள் வந்து அந்த நெய்யில் வந்து நீங்கள் வந்து திரி போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம தீபத்தை ஏற்றி வைக்கணும். ஒவ்வொரு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து காரணம் இல்லாமல் வந்து எதையுமே செய்யலை. ஒவ்வொரு விஷயமும் வந்து ஒவ்வொரு காரணத்தையும் வந்து நமக்கு வந்து வலியுறுத்துது. இந்த முறையில் கூட ஒரு சில வீட்டில் வந்து கடைபிடிப்பாங்க. இந்த மாதிரி வந்து வைக்கிறது வந்து முதல் முறை. அடுத்த முறை வந்து எப்படி வந்து காமாட்சி அம்மன் விளக்கை வந்து வைக்கிறது அப்படின்ற ரெண்டாவது முறையை வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் போட்டு விடுறேன், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த முறையில் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கலாம். இது வந்து தெரியாதவங்களுக்கு தான், புதுசாக வந்து கல்யாணமான பிள்ளைகளுக்கு வந்து இந்த இது பற்றி வந்து தெரிஞ்சிருக்காது. அவங்களும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னுக்காண்டி தான் இந்த வீடியோவை வந்து நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து எனக்கு தவறாமல் அனுப்புங்க. அடுத்த வீடியோவில் நல்ல ஆன்மீக தகவலுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.